ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா லைஃப் ஸ்டைல். ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கு தீபாவளி நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு நவராத்திரி தீபாவளி ஸ்பெஷலாக ஜவரிசி சேமியா வச்சு பால் பாயசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் ஜவரிசி எடுத்துக்கிறேன். அதை ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஏற்றுடலாம். அலசி ஏற்றாச்சு. இப்போ தண்ணியெலாம் வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஜவரிசி வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 100 கிராம் ஜவரிசிக்கு ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் அந்த ஜவ்வரிசி நல்லா வேகும். ஒரு 5 to 10 நிமிஷம் சிம் ஹீட்டில் வச்சா போதும். இப்போ ஒரு பக்கம் ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. லைட்டாக அடிக்கடி கிண்டி விட்டே இருங்க, ஏன்னா தண்ணி அப்புறம் வடிகட்டிடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அதற்கு நேரம் குக் ஆகட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் பாலை, ஒரு 1 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன், அதையும் ஒரு பக்கம் காய்ச்சி எடுத்துடலாம். நம்ம இன்னைக்கு வறுத்த சேமியா தான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். நீங்கள் நார்மல் சேமியா கூட வாங்கி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு தண்ணி, ஜவரிசி நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த டைமில் ஒரு 100 கிராம் வறுத்த சேமியாவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறம் விடாமல் கிளறி விட்டே இருங்க. ஒரு 1 to 2 மினிட் போதும், நம்ம சேமியா நல்லா பாயில் ஆகிடும். உங்களுக்கு அந்த விடாமல் கிண்டும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். சேமியா நல்லா பாயில் ஆயிடுச்சு. நான் இங்கே ஸ்வீட்காக நான் சுகர் தான், நார்மல் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜாகரி இல்லைனா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்துச்சு, ஜவரிசி நல்லா வெந்துச்சு. நான் இன்றைக்கி ஏலக்காய் யூஸ் பண்ணல. நீங்கள் வேணும் அப்படின்னா 2 ஏலக்காய் கூட தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பால் ஒரு 250 ml நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா 250 ml பாலே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறோம். ஸோ 1/2 கப் சர்க்கரை தான் ஸ்வீட்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பக்கம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஸ்லோ ஹீட்டில். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 டீஸ்பூன் நெய் வெட்டுக்கலாம். நெய் நல்லா உருகிச்சு. ஒரு 4 to 5 முந்திரி பருப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வதக்கி விட்டுக்கிங்க. முந்திரி நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 5 to 6 திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பாதாம் எந்த மாதிரி நட்ஸ்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. திராட்சை நல்லா பலூன் ஷேப் நல்லா வந்துச்சு. இப்போ இதை நம்மளோட ஜவ்வரிசி சேமியா அந்த பாலோட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை நெய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த நெய்யில் அந்த முந்திரி ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வெறுமனையே கூட நீங்கள் அந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், திராட்சை சேர்த்துக்கலாம். இருந்தால் அந்த மாதிரி கீழே ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீழே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது.
உங்களுக்கு இல்லை கொஞ்சம் உங்களுக்கு வாட்டரியா வேணும் லிக்வரியா வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல சர்க்கரை அதிகமாயிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஹாட் வாட்டர் கூட நீங்க ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்வீட்டான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சர்விங் போல நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக வீட்லேயே 10 நிமிஷத்தில் ஈஸியாக அந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். கெஸ்ட் யாராவது சடனாக வந்தால் போதும், பாலும் ஜவ்வரிசி இருந்தால் கூட நம்ம ஈஸியாக அந்த பாயசத்தை செஞ்சிடலாம். இல்லை சேமியா மட்டும் இருக்குனா கூட நம்ம ஜவ்வரிசி அவாய்ட் பண்ணுற இந்த பாயசத்தை செஞ்சிடலாம். இப்போ அது கூட நான் வந்து முந்திரி திராட்சை பிஸ்தா எல்லாத்தையும் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.